அலைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் உமதருள் வேண்டி தாகம் கொண்டேனா உயிர் தந்த உம் உறவினிலே கலந்து மகிழ்வினா அழிவில்ல வார்த்தையாய் வாழ்ந்திடுவேன் திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன் திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாயிணைந்து வாருங்கள் இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதனுடைய ஆன்மீகளை பார்த்திக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவருடைய தந்தை பி கே பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீகளை பார்த்திக்காகவும் அன்னை மரியாள் அரசியான விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவருடைய பேர் நாமத்தை கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மிக சிறப்பான விருத்தினை இன்று என்னோடு இணைந்து அகில உலகமெங்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு அன்னையின் பரிந்துரைக்காக ஜெபிக்கிற உங்கள் ஊரின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பொன்னாலான பல வகை ஆடைகள் அணிந்து உன் வலப்புறம் நிற்கின்றாள் அரசியை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது அன்னி மரியாள் விண்ணக மன்னக அரசி என்ற திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னி மரியாளின் விண்ணப்ப பெருவிழாவின் எட்டாம் நாள் அவரை விண்ணக அரசி என்று நாம் கொண்டாடுகின்றோம். நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், நம்முடைய அன்பு அன்னை நமக்காக இருக்கின்றார். நமக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழிநடத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே
விண்ணக மண்ணக அரிசியாக முடிசூட்டப்பட்ட அன்னை மரியாளுடைய நினைவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய அன்பு தாயின் வழியாக கடந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். வரக்கூடிய நாட்களை அன்னை வழியாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அரசன் என்ற உடனே நமக்கு சில நேரங்களில் கோபம் வரும், எரிச்சல் எதிர்ப்பு வரும். ஆனால் அரசு என்ற உடனே வருவது கிடையாது. அரசு என்றால் ஆக்சுவலாக ஒரு நல்ல நிலை. அரசனுக்கு கடமைகள் உண்டு, உரிமைகள் உண்டு. ஆனால் அரசுகளுக்கு உரிமைகள் மட்டும்தான், கடமைகள் கிடையாது. போரிலே ஒரு நாடு தோற்றால் அது அரசனின் பொறுப்பை தவிர அது அரசியின் பொறுப்பு அல்ல. அரசன் போர்க்களத்தில் இருக்க அரசி பியூட்டி பார்லர் இந்த நிகழ்வுகள் வரலாற்றில் இருக்கிறது. அன்னை மரியாவை நாம் அரசி என்று அழைப்பதன் பொருள் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, அன்புக்குள்ளே மரியா நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என வானதூரிடம் சொல்கிறார். இவர் அடிமை என்று சொன்னதால் தான் இவர் அரசி ஆனார் என்று சொல்வதை விட இவர் அரசியாக இருந்ததால் தான் தன்னை அடிமை என்று சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கப்ரியல் வானதூரிடம் தான் அடிமை என்று சொன்னதால் மரியாவின் வேலை அடிமைக்குரிய வேலை அல்ல, மாறாக கன்னியாக இருந்தவள் தாய் ஆகிறாள். இதுதான் முதல் அரசு நிலை. கலக்கம் மறைந்து வாழ்வு தெளிவு பெறுகிறார். இதுதான் இரண்டாவது அரசு நிலை. கடவுளாக இயலாதது எதுவும் இல்லை என்றால் கடவுளின் மகனால் இயலாது எதுவும் இல்லை. அந்த மகனையே இவர் தன்னுடைய உதிரத்திலே ஏற்கிறார். ஆக இவரால் ஆகாது ஒன்றுமில்லை. இது மூன்றாவது அரசு நிலை. ஆக தனக்கு கீழ் அனைத்தும் பெற்றுக்கொண்ட மரியா தன்னை அதற்கு கீழ் வைக்கிறார். அதுதான் அவருடைய அரசு நிலையினுடைய அழகு. ஆக மேலும் மேல் பார்க்கிற பொழுது உலகத்திலே கீழினும் கீழ் பார் என்று அந்த மாற்று பார்வைக்கு வித்திடுகிறார் இந்த மாதரசி மங்கையர்க்க அரசி. அன்புக்குள்ளே இந்த சிறப்பான நாளிலே நாம் அன்னையை நாம் கொண்டாடுவோம். விண்ணக மண்ணக அரசியாக இருக்கிற அந்த தாயை நாம் கொண்டாடுவோம். தாய் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அன்னை போல தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, அன்னை போல நம்மையே ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் தர இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய அன்பு தாயை போல தாழ்ச்சியோடு வாழ தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய அன்பு அன்னையை போல இறை சுத்தத்திற்கு இறை பராமரிப்புக்கு நம்மையே கொடுத்து வாழ தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும். அமைதி
மன்றாடுவோமாக. இனி வாவுமுடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சி அடைய அருள்வீராக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி கோவிலுள் நுழைந்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43. வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அந்நாட்களில் மனிதர் ஒருவர் கோவிலின் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதை கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும் கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகம் குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோவிலுள் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோவிலிலிருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ராயலருடன் என்றென்றும் வாழ்வேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
செயல் பல கூறிங்குள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அன்று ஒளிரக்கமாகும். அவர் தம் கை தீரன் காட்டினார். அகந்தையின் மனிதரை சீதரடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார். வரியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் வெல்ல வைத்தார். சிறுமையிட்டோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோர்கள் நுரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். இந்நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் பரங்கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் பரங்கடவுளை நினைக்கின்றது. Alleluia, 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 ஆண்டவரே பேசும் அடியவனான் கேட்கின்றேன். அடியவனான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 23. இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தாம் சீடரையும் பார்த்து கூறியது, மரிநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனில் அவர்கள் சொல்வார்கள், சீனிலையை காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கனிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இந்த மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியனும் அழைக்கப்பட வேண்டாம். என்றால் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவர். அருள்வாக்கு Please.
இதயத்திலே ஈரம், கண்களில் கருணை, கைகளில் ஆதரவு, சொல்லில் கனிவு, இத்தனையும் கொண்டிருப்பவர்தான் அன்னை. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமலமை காக்கும் என் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான கிரி மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது அன்னை மரியாள் விண்ணக மண்டக அரசி என்ற மாபெரும் விழாவை கொண்டாட நம் ஊருக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். நான் முன்னிலே சொன்னது போல அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினுடைய 8 நாளை நாம் அன்னை மரியாள் விண்ணக மண்டக அரசி என்ற நாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டை சார்ந்த கிறிஸ்டினா தேஸ் என்ற ஒரு பெண் ஒருவருக்கு 2 ஒரு மகனும் 4 ஒரு மகனும் இருக்கிறார்கள். 2016 இவர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள சிங்கத்தீவில் பெருங்கடல் அந்த பாறை பூங்காவில் உள்ள கடற்கரைக்கு தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் நண்பர்களோடு செல்கிறார். அந்த கடற்கரை பகுதி தடுப்பு சுவர் இல்லாத பாதுகாப்பு குறைவான பகுதி. அவர்கள் 4 கடற்கரை பகுதியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 தண்ணீரிலே மிதந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் இருவருடைய தலைகள் மட்டுமே லேசாக வெளியே தெரிவதை கண்டு அறிந்து போனார் இந்த கிறிஸ்டினா. ஏதோ ஆபத்து நிகழ்ந்துள்ளது என்பதை உணர்ந்த கிறிஸ்டினா தன்னுடைய 2 அப்படியே விட்டுவிட்டு தண்ணீரை குதித்து அந்த 2 சிறாரையும் காப்பாற்றி உயிரோடு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனால் அந்த தாய்க்கு அவ்வளவு நீச்சல் தெரியாது. இருந்தபோதும் தன்னுடைய 2 பற்றி கவலைப்படாமல், தன்னை பற்றி யோசிக்காமல் துணிச்சலோடு தண்ணீருக்குள் குதித்து அந்த 2 காப்பாற்றிய அந்த அன்னைக்கு அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் விருது வழங்கி பாராட்டியது. தன் உயிரை மறந்து 2 உயிர் மூச்சு கொடுத்த ஒரு அன்னையின் தியாக அன்பு எத்தனை உயர்வானது. அன்புக்குள்ளே இன்று அன்னை மரியாள் விண்ணக மண்டக அரசி என்று நாம் விழா எடுத்து அன்னையை நாம் புகழ்கின்றோம். விண்ணக அரசி என்பது தூய கன்னிமரியாளுக்கு கிறிஸ்தவர்களால், குறிப்பாக கத்தோலிக்க திரு அவை மற்றும் ஒரு சில ஆங்கிலிக்கன் இந்த கிழக்கு மரபுவழியின் திருச்சபையால் வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டம். 5 நடந்த 1 எபேசு பொது சங்கத்திலே மரியாள் கடவுளின் அன்னை என்று அறிவிக்கப்பட்டதின் விளைவாக இந்த பட்டம் வழங்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இது நம்பிக்கை குறித்த கத்தோலிக்க படிப்பினை திருத்தந்தை 12 அந்த சுற்றுமடலே அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. கன்னிமரியாள் விண்ணக அரசி என்று திரு அவையானது ஆதியிலிருந்தே நம்பி வந்திருக்கிறது. வேத புத்தகத்திலும் பரம்பரையிலும் இந்த விசுவாசத்துக்கு ஆதாரங்கள் இருக்கிறது என்று மரியாள் அரசியாக இருக்கிறார். ஏனில் அவர் பெற்றெடுத்த மகன் அனைத்துக்கும் அரசர், அனைத்துக்கும் ஆண்டவர், அவர் நம்மை மீட்ட அரசரும் ஆண்டவரும் ஆனார். பின் மரியாள் மீட்பின் பணியில் இரட்சகருடன் ஒத்துழைத்தார். தன்னுடைய உதினத்திலே அவர் உருவாக அன்னை அனுமதி அளித்தார். நம் மீட்பராகும்படி முழு மனதுடன் கையளித்தார். நாம் எல்லோரும் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார், ஜெபிக்கிறார், பல வழிகளை கையாளுகிறார். எனவே அவர் அரசியாக இருக்கிறார். இந்த விழா அன்று மானிட சந்ததியே மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரே மானிட சந்ததியினுடைய நம்பிக்கை, திருச்சபை வெற்றி பெறவும் கிறிஸ்தவ அமைதி நிலவவும் அவர் துணை புரிய வேண்டும். எல்லோரும் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த அன்னையின் இரக்கத்தை, இந்த சிம்மாசனத்தை அணுக வேண்டும். கஷ்டங்களிலே இரக்கத்தையும் இருளில் ஒளியையும் துன்பங்களில் துயரங்களில் ஆறுதலையும் அன்னையிடம் தேடி நாம் செல்ல வேண்டும். பாவத்தின் அடிமை தலையிலிருந்து தங்களை விடுவித்தால் தாங்கள் கேட்ட காரியங்கள் அடைவார்கள். எனவே அந்த அன்னையை உண்மையாக நம்புவோம். அந்த அன்னை தான் நம்முடைய அரசி. அவர் தான் நமக்கு அமைதியை பெற்றுத்தருவார். இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார். திருச்சபையினால் அதிகாரபூர்வமாக அனுமதி பெறுவதற்கு பல 100களுக்கு முன்பே விண்ணக அரசி எனக்கூடிய அந்த பட்டம் கத்தோலிக்க மரபிலும்
வேண்டுதல்களிலும் பக்தி முயற்சிகளிலும் அது முக்கிய பங்கு வைத்தது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரிய இந்த நட்சத்திர வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம், பரிசினுடைய மனநிலையை இயேசு சுட்டி காட்டுகிறார். எப்போதுமே தாங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று பரிசுகள் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எங்கு சென்றாலுமே தாங்கள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும், தங்களை மற்றவர்கள் உயர்வாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் தொழுகை கூடங்களில் அவர்கள் முதன்மையான இடங்களை அவர்கள் விரும்ப வைத்தது. முன் வரிசைகளில் உட்கார்ந்ததால் கடவுளின் வார்த்தையை நன்றாக கேட்க முடியும், தகுதியான முறையிலே பக்தியான முறையிலே பங்கேற்க முடியும் என்பதற்காக அல்ல, மாறாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வண்ணம் பக்தியாக இருப்பது போல நடிக்க முடியும் என்பதற்காகத்தான். இத்தகைய மனநிலை நம்மளே பலருக்கு இருக்கிறது. மக்கள் பார்க்க வேண்டும் என்று பல நச்சுகளை நாம் செய்கிறோம். இவை இந்த உலகம் சார்ந்தது. நாம் எப்போதுமே கடவுளின் மகிமையை புகழ்வதற்காக நச்சுகளை செய்கிறோமா? அப்போது நாம் இரண்டு பிள்ளைகளாக உருமாற முடியும். மேலும் பரிசேயர்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே ராபி என்று அழைக்கப்படுவதை விரும்பினார்கள். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், ஒரு குழந்தையானது பெற்றோருக்கு கொடுக்கும் மரியாதையை விட உயர்ந்ததாக இவை கருதப்பட்டது. பிறரிடம் மதிப்பை பெற வேண்டும் என்ற மனநிலையோடு எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். பெற்றோரை விட தாங்கள்தான் ஒரு மனிதரை சிறந்த மனிதராக மாற்றுகிறோம் என்ற மமதையிலே வாழ்ந்தார்கள். தங்களை தந்தை என்று அழைக்கப்பட விரும்பினார்கள். காரணம், தந்தை என்பது உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இஸ்ரேல் மக்களின் தலைவர்களை வழிநடத்தவர்களை தந்தை என்று உரிமையோடு மக்கள் அழைத்தார்கள். எலிசா இறைவாக்கினர் எலியாவை தந்தை என்று அழைத்தது போல தங்களையும் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தாங்கள் மதிப்பும் மரியாதையும் பெற்றுக்கொள்ள எவற்றையும் செய்ய தயாராக இருந்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல காட்டினாலும் தங்களுடைய பெயருக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மதிப்பு மரியாதையும் நாம விரும்பி கேட்டு வருவது அல்ல, நாம் வாழ்கிற வாழ்வை பார்த்து அதுவே நம்மை தேடி வர வேண்டும். அதுதான் உண்மையான மதிப்பும் மரியாதையும் என்பதை புரிந்து கொள்ளாமல் தற்பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுகளை கடுமையாக சாடுகிறார். மேலும் அவர்களிடமுள்ள அந்த மறைநூல் அறிவின்படி வாழவும் அவர்களின் வாழ்க்கை முறைப்படி வாழாமல் இருக்கவும் இயேசு இனி நற்செய்தி மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பல நேரங்களிலே இந்த பரிசுகளைப் போல தற்பெருமை கொண்டவர்களாகவும் மதிப்பு மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் வாழ்கின்றோம். இத்தகைய மனநிலையை ஆண்டவர் இயேசுடைய பார்வையிலே விமர்சிக்கப்பட வேண்டியது. இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருவையோடு இணைந்து தூய கன்னிமரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை நாம் நினைவுகூறுகிறோம். அதனுடைய வரலாறை நான் இந்த வரலினுடைய தொடக்கத்தை சொன்னேன். மிகப்பெரிய மீட்பு திட்டத்திற்கு முக்கிய நபரான அன்னைமரியாள் நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டது அவருடைய நற்பண்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்விலே நாமும் ஆண்டவருக்கு உகந்த வகையிலே நற்பெயர் பெற்றவர்களாக நற்பண்பு கொண்ட மக்களாக வாழ்ந்தோம் என்றால் அன்னைமரியாளுக்கு எவ்வாறு அந்த அரசி பட்டம் கிடைத்தது, அதே போல் நமக்கும் கடவுள் நம்முடைய நற்பண்புகளுக்கு அந்த விலை உயர்ந்த பரிசை நம்முடைய வாழ்விலே கொடுப்பார். அந்த பரிசை பெறக்கூடிய விதத்திலே நாம் வாழ்கிறோமா? அன்னைமரியாள் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தினார். இதோ ஆண்டவர் அடிமை என்று மீட்பின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கடவுள் அர்ப்பணித்தார். மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காத அன்னைமரியாவுக்கு அவருடைய தியாகத்தையும் நற்பண்களை முன்னிட்டு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமடைய திருவிழம் கொண்டார். அது மட்டுமல்ல, எல்லாரும் மதிக்கக்கூடிய விதமாக விண்ணக மன்னக அரிசியாக முடிசூட்டப்பட்டார். நம்முடைய வாழ்வில் கூட நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாத அந்த சூழ்நிலும் ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பி இதோ ஆண்டவர் அடிமை உம்முடைய சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று இணை திட்டப்படி நான் வாழ்ந்தோம் என்றால் அன்னைமரியாவுக்கு எவ்வாறு அவரை மதிக்கக்கூடிய விதமாக விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டாரோ அதே போல் நம்முடைய வாழ்விலும் இறைவன் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்து. எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கிறார். நாம் கடவுளை முன்னிலைப்படுத்தி நம்மையே தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாம் செய்யும் அனைத்தையும் கடவுள் வெற்றி பெறச் செய்வார். கடவுளை முன்னிறுத்தாமல் சுயநலத்தோடும் தற்பெருமையோடு நம்முடைய வாழ்விலே பயணிக்கும் போது கடவுள் தரும் வெற்றியை உணர முடியாது. எனவேதான் இந்த நாளிலே நம்முடைய உள்ள தேவையற்ற அந்த தற்பெருமை மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மல்லையை நாம் அறவி நாம் தூக்கி எறிய இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஆக இறை திட்டத்தின்படி வாழ்ந்த மரியாவுக்கு இறைவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய பரிசு தான் விண்ணகம். அது மட்டுமல்ல, ஆண்டவர்
அன்னை மரியாவை மரியாதையோடு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டினார் என் அந்த விழாவைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மரியாள் மரியாள் என்றால் இந்த வார்த்தையை நாம் பிரித்து பார்த்தால் மரி ப்ளஸ் ஆள் மரியாள், அதாவது மரித்தல் ஆழ்தல். மரித்தல் என்றால் அழித்தல், இழத்தல், இறத்தல், துரத்தல் என்று பொருள்படும். ஆழ்தல் என்றால் ஆழ்கின்றவள், ஆட்சி செய்பவள், அரசாள்பவள் என பொருள்படும். மரிக்கும் ஒருவர் எப்படி ஆள முடியும்? மரிக்கும் ஒருவர் எப்படி அரசாள முடியும்? முடியும், நிச்சயமாக, கண்டிப்பாக முடியும். இதற்கு முன்னோடியாக இருந்தவர் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பேருக்கு ஏற்றவாறவே அமைத்து கொண்டாள். இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்ற அந்த நிமிடம் முழுதல் கல்வாரியில் தன்னுடைய மகனை சிலுவை சாவுக்கு ஒப்படைக்கும் வரை எல்லா நிகழ்விலும் அன்னை தன்னை அழித்து கொண்டாள், கரைத்து கொண்டாள், இதனுடைய திட்டத்திற்கு இணைத்து கொண்டாள். ஆம் அன்புக்குரியவர்களே, தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தலைவந்தாளே என்று பாடிய ஆண்டாளைப் போல தன்னை மறந்தாள், தன் உரிமைகளை இழந்தாள், தன் விருப்பு வெறுப்புகளை துறந்தாள், ஆனால் தான் என்னவோ இன்றும் அண்டி வந்தோரை அரவணைக்கும் அன்னையாக, புதுமைகள் புரியக்கூடிய மாதாவாக, துயிரினில் விடுதலை அளிக்கும் வியாகுல தாயாக, இன்னலிலிருந்து காக்கும் இடைவிடா சகாய தாயாக, ஏன் இந்து முஸ்லீம் என்ற அந்த சமயங்களை கடந்து அன்னையாய், அரசியாய், அருள் பொழிபவளாய், ஆரோக்கியம் கொடுப்பவளாய், பாதுகாப்பவளாய், பரிந்துரைப்பவளாய், மாதாவாய், மாதரசியாய், மரியாளாய் வலம் வந்து கொண்டிருக்கிறாள். தன்னை இழந்தோர் தரணி ஆழ்வர் என்பது இவருக்கு நன்றாகவே பொருந்தும். அன்றோ சென்ற விடமெல்லாம் நன்மையை செய்த தன்னுடைய மகன், அற்புதங்களை புரிந்த அன்பு மகன், குருடர்களை குணமாக்கிய குணசீலன், அநீதிக்கு குரல் கொடுத்த ஆருயிர் மகன், அநியாயமாய் சிலுவை சுமந்து செல்வதை காண்கிறாள் மரியாள். எந்த தாய்க்கும், எந்த தாய்க்கு தான் அந்த வேதனை இருக்காது? இந்த தாயோ தன்னுடைய மகனின் சிலுவை பாதையை கண்டு துடிதுடிக்கவில்லை, துவண்டு விடவில்லை, நாலு பேரிடம் போய் நியாயம் கேட்க ஓடவில்லை, மாறாக எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி தன்னுடைய உணர்வுகளுக்கு சாவமணி அடித்து துணை நிற்கின்றாள், துணிந்து செல்கின்றாள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று அந்த இதய வார்த்தைகளுக்கு ஏற்ப தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே அழித்து கொண்ட மகனுக்கு துணை இரட்சகியாக உடன் நிற்கின்றாள். அதனால்தான் இன்றும் வாழ்கிறார், பெண்களுக்குள் பேர் பெற்று என்று போற்றப்படுகின்றாள். கொடுப்பது இன்பம் பெறுவதில் இல்லை என்ற ஒரு பாடல் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பாடல். உன்னை கொடு உலகை வெல்வாய், உன்னை இழ எல்லா உள்ளத்திலும் வாழ்வாய் என்பது உண்மை. என் அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்பு தாயை போல இனி திட்டத்திற்கு பணிந்து தாழ்ச்சியோடு நாம் செய்யக்கூடிய அந்த பணிகள் மீது இருமாப்பு கொள்ளாமல், தற்பெருமை கொள்ளாமல், ஆண்டவருடைய பணியை 100% அவருக்கு உகந்த வழியிலே நாம் செய்தோம் என்றால், இவ்வாறு கடவுள் அன்னையை மின்னக மன்னக அரசியாக உயர்த்தினாரோ அதே போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை பார்த்து, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்வை பார்த்து அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய பரிசை நமக்கும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்னையினுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்னினுடைய பாதத்தில் அமர்ந்து இறை திட்டத்தின்படி நாம் வாழ்வோம், இறை பராமரிப்பின்படி வாழ்வோம். இறைவன் அன்னை வழியாக நம் ஒவ்வொருவரையும் நினைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக மறுத்திருப்பதமாகவும் கண்களை மூடி இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் அரசி என்ற விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், விண்ணக மன்னக அரசியாக இருக்கிற அன்னை இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார். இந்த தாயை நம் எல்லோருக்கும் அன்பு தாயாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் இந்த நாட்களில் வழி நடத்தட்டும். சிறப்பாக இந்த பெருந்தொற்றின் காரணமாக எத்தனையோ மக்கள் பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக
பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிறது சூழ்நிலையிலே ஆண்டவர் வல்லமையாய் இந்த மக்களை வழி நடத்தட்டும். நாம் நம்முடைய அன்பு தாயை போல தாழ்ச்சியோடு பரிசுத்தனமான அந்த மனநிலை அல்ல, ஆண்டவருக்கு ஏற்ற ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நற்கண்ணை ஆண்டவருடைய கரங்களே ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை மூக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவுகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீட்டும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நீர்தான் என் எல்லையே.
எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இன்று நீர்தான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவி தருளும். கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியின் திருவயிறு பேறு பெற்றது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருதிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாற்றியும்
கிறிஸ்து சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து